அடுத்ததாக வாழ்த்தரங்கத்தில் நீங்கள் சொன்ன அதே சாரதி இப்பொழுது ஒற்றை நாணயத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நேரம் பேச பேச விரும்பலை ஏன்னா இங்கே பேசுகிற எல்லோருமே பேசும்போது என்னுடைய பேரையும் சேர்த்து சேர்த்து சொல்லும்போது இந்த புத்தக வெளியீட்டு விழா என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவா லிங்குவோட புத்தக வெளியீட்டு விழாவாங்கிற அளவுக்கு வாழ்க்கை வந்து அவருடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு இடம் கிடைத்திருக்குது அப்படிங்கிறது முக்கியம் அது வந்து எப்படின்னா என்னுடைய வெளியீட்டு விழாவில் வந்து பேசுகிறவங்க எல்லாருமே பேசினவங்க ஒரு பதினஞ்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசுனவங்க எல்லாருமே லிங்குவை பற்றி பேசுனாங்க அப்போ நான் நினச்சிட்டேன் என்னடா நம்ம புத்தக விழாவுக்கு வந்துட்டு இவரை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த சமாதானம் ஆகிடுச்சு இன்றைக்கி அவருடைய புத்தக வீட்டில் நாலு பேர் நம்ம பேர சொன்னோன்னு ஓகே பேலன்ஸ் ஆகிடுச்சி அவருடைய பல்வேறு காலகட்டங்களில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் அவரோட தினசரி சந்திக்கிற ஒரு நண்பனாக இருக்கேன் அப்போது வந்து பல்வேறு காலகட்டங்களில் அவர் வந்து எனக்கு பல கவிதைகள் சொல்லியிருக்காரு இப்போ ரெண்டு மூணு கவிதைகள் மட்டும் அந்த சூழலோடு சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு மற்றவங்க எல்லாருமே கவிதை பற்றி பேசுனதுனால இந்த சில கவிதைகளை அவர் சொன்ன சூழலோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்ல விரும்புகிறேன் ஒரு கல்லூரி காலகட்டத்தில் முதன் முதல்ல அவர் வந்து எனக்கு அறிமுகமானதே வந்து நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன் ஃபிசிக்ஸு பா பாடத்தில் நான் ஒரு எக்ஸாம் கூட பாஸ் பண்ணல எல்லாமே இப்போ அரியர் எக்ஸாம் போக மாட்டேன் பல எக்ஸாமுக்கு புரியவே புரியாது எனக்கு எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிசம்லாம் புரியாது தமிழ் படிக்க வேண்டியவும் போய் நான் ஃபிசிக்கில் சேர்ந்துட்டேன் இப்போ ஒவ்வொன்றா எழுதி பாஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் மறுபடியும் காலேஜுக்கு போனேன் அந்த ரெண்டரை வருஷத்தில் தான் இவர் லிங்கு நான் வந்து ஒரு அந்த பேராசிரியர்கள் அமர்கிற அறையில் வந்து அந்த ஞானசேகரன் என்ற பேராசிரியரை பார்ப்பதற்காக நான் போயிருந்தேன் அப்போது ஒரு ஆள் வந்தார் ஒரு பையன் வந்து மலருக்காக ஆண்டு மலருக்காக ஒரு கவிதை கொடுத்தாரு நான் வந்து பேராசிரியர் பார்த்து உட்காந்துருக்கேன் எனக்கு பின்னாடியிலேருந்து ஒரு மலர் புத்தகத்துக்கான கவிதை நீட்டினார் நான் ஒரு முகத்தை பார்க்கல க கவிதை கொடுத்துட்டு அவர் வாங்கி வச்சுட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு அவர் போயிட்டார் நான் தலைப்பை ப பார்த்தேன் கணவனுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு அந்த கவிதையினுடைய தலைப்பு சார் அற்புதமான தலைப்பாக இருக்குது சார் ப படிங்க சார் அப்படின்னு அந்த கவிதை அவரை படித்தார் அவர் அப்போ வந்து திரும்பி பார்த்தேன் அவர் வந்து போயிட்டு இருந்தார் அவர் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு உள்ளார வருவார் அப்படின்னு நான் அப்போ நினைக்கல அந்த முதல் கணத்திலிருந்து பல்வேறு கவிதைகளை அவர் வந்து அந்த அந்த இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் என்ற ஒரு கவிதை விடனில் தொண்ணூற்றி ரெண்டுன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அந்த காலகட்டத்தில் எழுதினார் அப்போ முதன்முறையாக கேட்ட அந்த கவிதையை வந்து எழுதிட்டு அதை வந்து மிஸ்க் புஷ்கின் இலக்கிய பேரவைக்கு அனுப்புவதற்காக என்னை வந்து சந்தித்தார் நான் அதுக்கு முதல் ஆண்டு வந்து புஷ்கின் நிலைக்கு இந்த இந்தமாரி ஹைக்கு கவிதை போட்டி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க மூன்று மூன்று வரையில் நான் எழுதி ஒரு இதை பரிசு வந்துருச்சு அதனால் என்னை சந்தித்து எப்படி அனுப்பிச்சிங்க கார்டில் அனுப்பிச்சிங்களா பேப்பரில் அனுப்பிச்சிங்களா அந்தமாரி கேட்டார் கேள்வி எதில் வேணாலும் அனுப்புலாங்க அது கவிதையாக இருந்தால் ஒரு பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் அந்த அடுத்த வருடமா அவர் பரு அவருக்கு ஒரு பரிசு கிடைச்சது அவருக்கு அடுத்த வருடமே அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் லிங்குட்ருந்து ஃபோன் வருது ஒரு கவிதை சொல்கிறேன் அப்படின்ட்டு இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில இவ்வளவு மன அழுத்தங்களுக்கு இடையில் அவர் ஒரு கவிதை சொல்கிறாரு அதுதான் அந்த ஊஞ்சலில் அமர்ந்து பார்த்ததில்லை அப்பாவை என்ற கவிதை ஒரு மனிதன் வந்து அது ஒரு பெரிய நம்பிக்கையான ஒரு அதாவது இந்த கவிதையில் என்னென்னா அவங்க அப்பா வந்து ஓடி ஓடி உழைச்சிருக்காரு நின்று அவங்க கடை கடை நான் வந்து சா சின்ன மளிகை கடைனா பெரிய ப்ரொஃபஷனல் ஸ்டோரில் ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி இருக்கும் அந்த கடையில் அவங்க அப்பா நின்றுக்கிட்டே தான் இருப்பார் எங்கள் அப்பாவும் அப்படி தான் சின்ன ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காங்க எங்கள் அப்பாலாம் வந்து ஊஞ்சலியில் மறந்து பார்ப்பதில்லை வீட்டிலேயே உட்கார்ந்து பார்த்ததில்லை எப்போயுமே ஒவ்வொரு கடையில் நின்றுட்டு தான் இருப்பார் நடந்து வந்துட்டு இருப்பார் அவரை உட்காந்து பார்ப்பது வந்து இரவு நேரங்களில் சாப்பிடும்போது நான் பார்ப்பேன் நான் இப்போ தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பி ஒரு பொட்டலம் கடலை இந்த மி மணிக்காரா பூந்தி இது போன்ற இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எழுப்பும்போது அப்போ தான் உட்காந்து பார்ப்பேன் எங்கள் அப்பாவெல்லாம் அந்த மாதிரி இவங்க அப்பாலாம் ஓடி ஓடி உழைத்தவரவர் அவ்வளவு மன அழுத்தங்களுக்கு கிடையில அப்பாவை பற்றி நினைப்பதற்கும் ஒரு கவிதை எழுதுவதற்கும் இவனுக்கு எப்படி மனநிலை இருக்குது அது அதாவது இந்த கவி இந்த விழா தொடங்குற உடனே அவர் சொன்னார் நாளிலேருந்து கதை தான் பேசுகிறோம் எவனும் கவிதை எழுதின்னு உள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் சரி இப்போ கூட சொன்னார் போன வாரம் கூட சொன்னார் அப்படி இப்போ படம் வந்து அல்லூர்ஜுக்கு பண்ணுறோம் இனிமேல் கவிதை கவிதை அப்படின்னு சொல்லிட்டு கவிதை பிடிக்காது அப்படின்பார் நான் வந்து நான் ஒன்றும் பேச மாட்டேன் சிரிச்சுப்பேன் இது பலமுறை நடந்திருக்கு கதவை இழுத்து மூடிட்டு நம்ம வெளியில் போயிடுவோம் இப்போ வந்து அப்துல் ரஹ்மான் ஐயாவுடைய கவிதை வரும்போது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த கவிதை வந்து அந்த இந்த அந்த கேள்விக்கு பதில் அந்த கவிதை தான் வேலிக்கு வெளியில் வெளி நீளும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே மண்ணுக்கு அடியில் நழுவும் வேர்களை என்ன செய்வாய் அப்படிங்கிற அந்த கவிதை தான் அதுக்கு பதில் ஏன்னா நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் பேச வந்து உட்காந்துருப்போம் இவர் சொல்லுவார் எறும்பு கவிதை அவர் சொல்லப்பா ஒரு கவிதை தோணுது அப்படின்ட்டு இப்போ அவருக்குள்ளரே இருந்தே உள்ள கதவை மூடலாம் உள்ளேருந்து கவிதை வருவதை யார் தடுக்க முடியும் அவர் வந்து பகுதி நேர இயக்குனர் முழு நேர கவிஞர் அவருடைய இந்த விழாவில் வந்து எனக்கும் அதாவது நான் வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு வாய்ப்பு இல்லாமல் ஒரு மூன்று வருடம் வந்து இருக்கிற காலகட்டத்தில் மீண்டும் என்னை வசனம் எழுத வைத்து இப்போது பத்து பேருக்கு என்னுடைய பெயர் தெரியுதுன்னா நான் அந்த படங்கள் எல்லாம் வசனம் எழுதுறதுனால தான் அந்த வாய்ப்பையும் கொடுத்து அவருடைய தொடர்ந்து இப்போ எந்த மேடையிலாவது கோயம்புத்தூரில் கல்லூரி விழாவில் போய் பேசுவார் அங்கேருந்து எனக்கு ஒரு மாணவர் ஃபோன் அடிப்பார் சார் அவங்களை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையிலும் அவருக்கு அவர் அவருடைய வாழ்க்கையிலும் எனக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுத்ததற்காக மிகவும் நன்றி நன்றி லிங்குசாமி